श्रीयपति श्रीमती शासितुं जगन जगन निवासो वसुदेव सद्मनि वसन ददर्श अवतरंतम अंबरात हिरण्य गर्भांग भुवं मुनिम हरिहि। सो इनकी नम्बर शिशुपाल वधम और महाकाव्यम पढ़ के शिशुपाल वधम एपड़ी विग्रह वाक्यम अब शिशुपालस्य वधः शिशुपाल वधम அது வந்து லக்ஷணையாக அதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வதத்தினுடைய வர்ணனையை சொல்ல போகிற ஒரு காவியம் அந்த சிசுபாலனுடைய வதம். சிசுபாலனுடைய வதம் சிசுபால வதம். அந்த சிசுபாலனுடைய வதத்தை வர்ணிக்கும்படியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகாகாவியத்துக்கு சிசுபால வதம்ங்கிற ஒரு பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வந்து விக்கிரக வாக்கியம். இப்போ வந்து நீங்கள் காவியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரியும் காவியம்ங்கிறது. திருஷ்ய காவியம் ஸ்ரவ்ய காவியம்னு பிரியும். திருஷ்ய காவியம்ங்கிறது பார்க்கக்கூடியவைகள், ஸ்ரவ்ய காவியம்ங்கிறது காதுனால் கேட்கின்ற காவியங்கள். இதில் வந்து நீங்கள் திருஷ்ய காவியம்ங்கிறது உங்களுக்கு வந்து நாடகம். அதனால் நாடகத்தை வந்து எழுதின காரணமே அதை வந்து ஒரு மேடையில் அரங்கேற்றத்துக்கோசரம் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு திருஷ்ய காவியம். ஸ்ரவ்ய காவியம்ங்கிறது படித்து காதால் கேட்கப்படுகிறது உங்களுக்கு வந்து ஸ்ரவ்ய காவியங்கள். ஸ்ரவ்ய காவியங்களை உங்களால் வந்து ஸ்டேஜில் வந்து அரங்கேற்ற முடியாது, சரியா? அவைகள் வந்து டயலாக் ஃபார்மில் இருக்கணும். ஸ்ரவ்ய காவியங்கள் உங்களுக்கு வந்து எதர் பத்தியமாக இருக்கும், இல்லைனா கத்தியமாக இருக்கும், இல்லைனா சம்புவாக இருக்கணும். பத்தியம்ங்கிறது உங்களுக்கு பொயட்ரி, கத்தியம்ங்கிறது உங்களுக்கு ப்ரோஸு, சம்புங்கிறது கத்திய பத்தியாத்மகம் காவியம், சம்புரிதி அவிதீயதே. கத்தியமும் பத்தியமும் மிஸ்ரமாக இருக்கிறது உங்களுக்கு சம்புன்னு பேர். இப்போ வந்து நம்ம இப்போ படிக்க போகிறது வந்து இப்போ இந்த மகாகாவியம் வந்து ஸ்ரவ்ய காவியம். இந்த ஸ்ரவ்ய காவியம் இப்போ நான் சொன்ன மாதிரி பத்தியம் கத்தியம் சம்புன்னு பிரியும். இந்த பத்தியமே வந்து ஏழு டைப் ஆஃப் பத்தியம் பிரியிறது. ஒன்று வந்து மகாகாவியம், இன்னொன்று வந்து கண்டகாவியம், இன்னொன்று வந்து குலக்கம், இன்னொன்று வந்து கலாபகம், சந்தானித்தகம், யுக்மகம், முக்தகம். இந்த மாதிரி ஏழு டைப் ஆஃப் பத்தியத்தில் ஏழு இருக்குது. கத்தியம்னு எடுத்துட்டேன்னா நீங்கள் கதா ஆக்கியாயிகான்னு பிரியும். இப்போ வந்து இந்த காதம்பரி, ஹர்ஷச்சரித்தம் இதெல்லாம் வந்து இந்த கத்திய காவியத்துக்குள்ளே போயிடும். வேர் இட் இஸ் பியூர்லி இட் வில் பி அ ப்ரோஸ் ஃபார்ம், ப்ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், பொயட்ரியாக இருக்காது அவைகள். பத்தியங்கள் வந்து பூரா ஸ்லோக ரூபமாக இருக்கும். அந்த பத்தியங்களில் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது என்னென்னா மகாகாவியம், கண்டகாவியம். மகாகாவியம்ங்கிறது நிறைய மகாகாவியம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அந்த மகாகாவியங்களில் ரொம்ப வந்து பாப்புலராக இருக்கிறது பஞ்சமகாகாவியம்னு சொல்கிறோம். நம்ம இன் ஜென்ரல் காவியமே அஞ்சு தான் இருக்குது சம்ஸ்கிருதத்தில்ங்கிறது கிடையாது. நீலகண்ட தீட்சிதர் எழுதியிருக்கார், அவர் வந்து சிவன் பேரில் ஒரு மகாகாவியம் எழுதியிருக்கார், எனக்கு பேர் ஞாபகம் வரல. ஸோ வந்து இதில் வந்து இந்த மகாகாவியங்களினுடைய கேட்டகரியில் அஞ்சு மகாகாவியம் ரொம்ப முக்கியமான காவியங்கள். ஒன்று ரகுவம்சம், குமார சம்பவம், இன்னொன்று வந்து கிரார்த்தார்ஜுனியம், இன்னொன்று சிசுபாலவதம், இன்னொன்று வந்து நைஷதம். இதில் வந்து ரகுவம்சம், குமார சம்பவம் இது ரெண்டும் மகாகவி காளிதாசருங்கிறவர் எழுதினார். அதுக்கப்புறம் கிரார்த்தார்ஜுனியம்ங்கிறது பாரவிங்கிற ஒரு கவி எழுதினார். அப்புறம் நைஷதம்ங்கிறது ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி எழுதினார். சிசுபாலவதம் தான் மாகன்கிற ஒரு கவி எழுதினார். அந்த புக்கு தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இந்த பஞ்சமகா காவியத்தில் நான் முதல்ல சொன்ன ரகுவம்சமும் குமார சம்பவம் எழுதினவர் மகாகவி காளிதாசர். அதுக்கப்புறம் மீதி மூணு சொன்னேனே, கிரார்த்தார்ஜூனியம், சிசுபாலவதம், நைஷதம். இது மூணு வந்து பிரஹத்ரயின்னு பேர் இது மூணுத்துக்கும். ஏன்னா காளிதாசன் வந்து அவனுக்கு வந்து அவனுடைய வர்ணனைகளும் அவனை மாதிரி அவன் வந்து ஒரு விஸ்வமகாகவிகி அப்படின்னு ஒரு பட்டத்தை வச்சுட்டுருக்கவன் காளிதாசன். அவருடைய வர்ணனைக்கு வந்து ஒப்பிடுறது எதுவுமே இல்லை. பட் ஹிஸ் ஸ்டைல் வில் பி வெரி வெரி சிம்பிள். ஐ மீன் ஸ்டைல் இன் த சென்ஸ் அவருடைய பத பிரயோகமோ, அதாவது அவரது வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அனுஷ்டுப் மீட்டரில் எழுதியிருப்பார். அந்த அனுஷ்டுப்புக்குள்ளே அவ்வளோ அழகழகாக வர்ணிச்சிருப்பார் மகாகவி. பட் இந்த மூணு பேரும் பார்த்தேன்னா இவாளுடைய ஸ்டைல் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படியே சடார்னு பார்த்தோன்னே புரியாது. அதுதான் பாக்கங்கள்னு சொல்லுவாள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கையெல்லாம் தெரியல, சம்ஸ்கிருதத்தில் பாக்கம்னு சொல்லுவாள். பாக்கம்னா இன் ஜென்ரல் சமைக்கிறதுக்கு பேர் பாக்கம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா பாக்கம்ங்கிறது திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம்னு இப்படி டைப் ஆஃப் காவியங்கள் சொல்லிட்டு வருவாள். இதில் திராட்சா பாக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா காளிதாசனுடைய படைப்புகள் எல்லாமே
திராட்சா பாக்கத்துக்குள்ளே போய்டும். எப்படி வந்து திராட்சையை வந்து நம்ம வாயில் போட்ட உடனே அதுக்கு நீங்கள் சிரமமே பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் காளிதாசனுடைய படைப்புகளை. ஆனால் நீங்கள் வந்து பாரவீதோ நைஷதமோ இல்லைனா வந்து இந்த சிசுபால வதமோ எடுத்துட்டேன்னா அதெல்லாம் வந்து நாரிகையில் பார்க்கும் மாதிரி தேங்காவை வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்வீட்னஸை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த தேங்காவை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இளநீரோ அப்புறம் அந்த தேங்காவோ அது வந்து எவ்வளோ அதுக்கு யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட். திராட்சா பார்க்கும் மாதிரி வாயில் போட்டோம்னே கரையக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் இதுக்கு உண்டான மெரிட்டுங்கிறது இதுக்கு இருக்குது, அதுதான் விஷயம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கிரார்த்தார்ஜுனியம் சிசுபாலவதம் நைஷதம், இது கிரார்த்தார்ஜுனியத்தை எழுதினவர் பாரவி, நைஷதத்தை எழுதினவர் ஸ்ரீஹர்ஷர்னு ஒரு பெரிய கவி, அதாவது நைஷதம் வித்வத் ஔஷதம்னு சொல்லுவாள். இவாளுக்கெல்லாம் வித்வத் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மருந்து போல் இந்த நைஷதம்ங்கிறதுன்னு சொல்லுவாள். இதே கோட்டியில் இதே அந்த லைனில் வர்றது தான் இந்த சிசுபாலவதம்னு இப்போ நம்ம படிக்க போகிற ஒரு மகாகாவியம். இதை எழுதினவர் யார் அப்படின்னா மாகன் ஒரு கவி. இந்த மாகன்கிற கவியை பற்றி என்னெல்லாம் உத்கிருஷ்டமாக சொல்லியிருக்கு காவியங்களில் அப்படின்னா, உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம் தண்டினக பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோ குணாக. ஸோ வந்து என்ன காளிதாசனுக்கு வந்து பேர் போனவர் என்ன காளிதாசன் எதுக்கு அப்படின்னா உபமாக்கு. உபமாங்கிறது நீங்கள் அலங்கார சாஸ்திரத்தில் படிச்சிருப்பேன் குவலையானந்தத்தில். உபமாங்கிறது ஒரு விதமான ஒரு அலங்காரம், வேறு ஊமை ஊமை அணின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த உபமாவை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா காளிதாசன். ஸோ காளிதாசன் வந்து பேர் போனது அந்த உபமாக்கு, உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம். பாரவீங்கிறவர் கிரார்த்தார்ஜுனியம்ங்கிற ஒரு மகாகாவியத்தில் அவர் வந்து அந்த அர்த்த கௌரவம்ங்கிறது அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்கிறத விட அதுக்கு உள்ளுக்குள்ளே அர்த்தங்களை புகுத்து நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார். தண்டினக பத லாலித்யம், தண்டிங்கிற ஒரு கவிக்கு வந்து அது யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த பதங்கள் சப்தங்களுக்கு வந்து ஒரு லாலித்யம் இருக்கும். ஆனால் மாகே சந்தி த்ரயோகுணாக, மாகன்கிட்ட பார்த்தேன்னா இந்த மூணு குணமும் இருக்குது. என்ன குணம் இருக்குது? உபமாவும் இருக்குது, தண்டினக பதலாலித்யமும் இருக்குது, அர்த்த கௌரவமும் இருக்குது அவருடைய படைப்புகளில். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் ஆன் மாகா. உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம் தண்டினக பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோகுணாக. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இவரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, முராரி பதச்சிந்தா சேத்து ததா மாகே ரத்திம் குரு. முராரிங்கிறது விஷ்ணு, அந்த விஷ்ணுவினுடைய பதச்சிந்தா அந்த அவருடைய காலடியை பற்றி உனக்கு ஒரு சிந்தனை பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா ததா மாகே ரத்திம் குரு. மாகேனா மாகனிடத்தில் ஆசையை வை, விருப்பத்தை வை அப்படின்னா மாகனுடைய படைப்புகளில் நீ வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலுத்து அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு ஒரு கொட்டேஷன் வந்து என்ன இந்த மாகனை பற்றி அப்படின்னா, மேகே மாகே கதம் வயகா அப்படின்னு ஒரு கோட்டேஷன் இருக்குது. அதாவது ஒரு வயசான விருத்தரை பார்த்து கேட்டாலாம், நீங்கள் வந்து என்ன படித்து என்ன இத்தனை வருஷமாக என்ன படித்தேன்னு. ரெண்டு புஸ்தகம் படித்தேன், ஒன்று காளிதாசனுடைய மேக சந்தேஷம், இன்னொன்று மாகனுடைய சிசுபாலவதம். ஸோ மேகே மாகே கதம் வயகா, மேகம் காளிதாசனுடைய மேக சந்தேஷத்தினால் சந்தேஷத்தை படித்ததுனாலேயும் மாகனுடைய சிசுபாலவதத்தினாலையும் கதம் வயகா, என்னோடய வயசுங்கிறதே போயிடுது அப்படின்னா இட் ஆஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் தோஸ் பொயட்ரிஸ்னு அர்த்தம். அதில் வந்து அவ்வளவு விஷயங்கள் அவள் சொல்ல காரணத்தினால அந்த ரெண்டு புக்கும் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொசிஷனை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு காவியம்ங்கிறது எதுக்கு படிக்கிறோம், எந்த ஒரு ந பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபின பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குது. எந்த ஒரு பிரயோஜனத்தை குறிக்காமல் யாரும் ஒரு மக்கு கூட வந்து வாழ்க்கையில் வந்து பிரவர்த்திக்காது. ஏதோ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பலன்கிறத யோசிப்போம் முதல்ல நம்ம இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தேன்னா இந்த காவிய பட்டணத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, காவியம் யசசே அர்த்தகிருத்தே வியவஹார விதே சிவேதரக்ஷதையே சத்ய பரநிர்வர்த்தையே காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. இது வந்து இந்த கொட்டேஷன் வந்து
மம்மட்டன்னு ஒரு பெரிய ஒரு கவி, அவர் வந்து தன்னுடைய காவிய பிரகாசம்னு ஒரு ஆலங்காரிக்க டெக்ஸ்ட்டு, சாகித்ய சாஸ்திரம் டெக்ஸ்ட்டு, அதனுடைய ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பார் காவிய பிரயோஜனம்ங்கிறது என்ன அப்படின்னு. காவியம் படிக்கிறதுனால என்ன அப்படின்னா யசஸ் கிடைக்கிறது. காவியம் படிக்கிறதுனாலையும் சரி, காவியத்தை படைக்கிறதுனாலையும் சரி, எழுதுறதுனாலையும் சரி, காவியம் யசஸே அர்த்தகிருதே வியவகார விதே. யசஸ் அப்படின்னா புகழ். காவியம்ங்கிறது அதை எழுதினாலும் சரி படித்தாலும் சரி புகழுங்கிறத ஒன்று கொடுக்கும். இப்போ கவி காளிதாசன்கிறவன் அவருக்கு வந்து என்ன, அவர் பெரிய ஒரு ரிஷியோ முனியோ கிடையாது, அவர் வந்து காவியங்கள் எழுதினார். அவருடைய யசஸ்ஸுங்கிறது, அவர் அந்த புகழுங்கிறது எதனால் அடைந்தார் அப்படின்னா அந்த காவியங்களை படைக்கின்ற ஆர் படைத்த காரணங்களினால் இல்லையா. ஸோ காவியம் யசஸே. அதுக்கப்புறம் என்னென்னா அர்த்தகிருத்தை. அந்த காலத்துலலாம் வந்து என்ன அப்படின்னா ராஜாக்கள் சில பேருக்கு வந்து எழுத வராது, ஆனால் அவள் வந்து வேற ஒரு கவிக்கு வந்து எழுத தன் பேரில் எழுத சொல்லுவாள். அது ஒன்று. இன்னொன்று, அந்த ராஜாவை பற்றி புகழ்ந்து எழுதினா அவளுக்கு வந்து அதனால் ஒரு சன்மானம்ங்கிறது கிடைக்கும், பைசாங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் அர்த்தகிருதை. இப்போ வந்து பிரதாபருத்ரியம்னு ஆலங்காரிக்க டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் அந்த வித்யாநாதருங்கிற கவி அந்த பிரதாபருத்ரியனை ருத்ர ராஜாவை வச்சுட்டு ஃபுல் சாகித்ய சாஸ்திரத்துக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமோ, மற்றவாள்லாம் வந்து காவியங்கள்லேருந்தும் நாடகத்துலேருந்தும் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருப்பா, உதாரணங்கள். ஆனால் இந்த வித்யாநாதர் அந்த பிரதாபருத்ரங்கிற ஒரு வாராங்கல் ராஜா, அந்த ராஜாவை குறித்தே ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் எழுதியிருப்பார். இதெல்லாம் அர்த்தகிருத்தேவாக இருக்கலாம். அந்த மாதிரி எழுதினதில் அவருக்கு எந்த சன்மானம் கிடைச்சதோ தெரியாது நமக்கு. ஸோ காவியம் யசஸே அர்த்தகிருத்தே. அதுக்கப்புறம் காவிய பட்டனே வேற என்ன இருக்குன்னா வியவகார விதே. ஒரு காவியம் படிக்கிறதுனால உங்களுக்கு லௌகிக்கமாக ஒருத்தர்கிட்ட எப்படி விவகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காவிய, அதான் இன் ஜென்ரல் சொல்லுவா லிட்ரேச்சர் படிக்கிறவாளுக்கு நல்லா பேச தெரியும்னுவா. அதுவே கணக்கு போடுறவா சயின்ஸில் இருக்கிறவாளுக்கு அவள் வந்து எல்லாமே வந்து யுக்திபூர்வமாக யோசிப்பாள், லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாள். பட் வந்து காவியம் படிக்கிறவாளுக்கு அவளுக்கு எப்பவுமே அந்த இமோஷ்னல் அந்த சென்டிமெண்டல் வேல்யூங்கிறது அவகிட்ட எப்பவுமே ஜாஸ்தி இருக்கும். அதனால் அவளுக்கு வந்து த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் அப்படியே அது பிரவாகமாக அந்த வாக் பிரவாகம்ங்கிறது அப்படியே ஜல 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 ஜலன்னு வரும்னுவா இல்லையானோ. அந்த மாதிரி அவளுக்கு வர காரணம் என்னன்னா வியவகார விதை. அவளுக்கு வந்து இந்த காவிய பட்டணத்தினால எந்த மாதிரி லோகத்தில் விவகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறது காவியம். அதுக்கப்புறம் என்ன, சிவ இதர க்ஷதையே. சிவம்னா மங்களம், உங்களுக்கு மங்களத்தை தவிர இதரம் அப்படிங்கிறது அமங்கலம். அந்த அமங்கலம் அத்தனைத்தையும் எது போக்கிடும் அப்படின்னா இந்த காவிய பட்டனம், காவிய சிரவணம், இல்லைன்னா காவிய லேகனம்ங்கிறது போக்கிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. நீ வந்து உங்களுக்கு வேத மார்க்கமோ தர்மசாஸ்திரங்களோ நீதி சாஸ்திரங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணும், சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். ஆனால் காவியம் வந்து உங்களை ஆர்டரே பண்ணாது. அது வந்து எது மாதிரி உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்கும் அப்படின்னா ஒரு காந்தா, ஒரு உன்னுடைய பிலவடு, உன்னோட லவ்வர் வந்து உன்னோட உனக்கு பிடிச்சமானவா உனக்கு வந்து எப்படி உபதேசத்தை கொடுக்குறாளோ அந்த மாதிரி உபதேசத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது இந்த காவியங்களில். அதனால் காவிய பட்டனே காவிய லேகனே என்னென்னலாம்னா காவியம் யசஸே அர்த்தகிருத்தே வியவகார விதே சிவ இதர க்ஷதையே சப்தியஸ்பரநிர்வத்தையே. அதாவது இமிடியட்டாக உங்களுக்கு வந்து அத்தனை அமங்கல வாரணம்ங்கிறது ஆகும். அதுக்கப்புறம் காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. ஒரு காந்தா வந்து எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவளோ ஆர் பிடிச்சமான ஒருத்தர் நமக்கு வந்து எப்படி ஒரு உபதேசத்தை கொடுத்தா நமக்கு அது சுலபமாக போய் அடையும், ராதர் தேன் இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு ஒரு ஆர்டராக சொல்லாமல் அதை பிரீதிபூர்வகமாக சொன்னால் எப்படி போய் ரீச் ஆகுமோ இந்த காவியம்ங்கிறது நமக்கு அந்த மாதிரி ஒரு 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 ரீச்சை வந்து கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த காவிய பிரயோஜனம்ங்கிறது இதுதான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் மாகன் எடுத்துட்டேன்னா அவரோட அப்பா பேர் வந்து தத்தகன்னு பேர். அவர் வந்து அவருடைய அவருடைய தாத்தா பேர் வந்து சுப்ரபதேவ அப்படின்னு ஒருத்தர் பேர். அவர் வந்து ஸ்ரீவர்மலன்னு ஒரு ராஜா கிட்ட பெரிய ஒரு தர்ம சச்சிவர், சச்சிவர்னா மினிஸ்டர், மினிஸ்டராக இருந்தார். இதை தவிர இவரை பற்றி பெரிய ஒரு இதுங்கிறது இல்லை. இவருடைய ஜென்மஸ்தானம் வந்து குஜராத்தில் இருக்கிற ஸ்ரீமால நகரம், அது வந்து அவருடைய ஜென்மபூமின்னு போட்டிருக்கா இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை.
இதுக்கப்புறம் இப்போ நம்ம படிக்க போகிற சிசுபாலவதம்ங்கிறது எதை பேஸ் பண்ண ஒரு மகாகாவியம் அப்படின்னா, இதனுடைய கதை வந்து பாகவதத்துலேருந்தும் மகாபாரதத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டோரி. பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 74வது அத்தியாயம், அப்புறம் மகாபாரதத்தில் சபா பருவத்தில் 33லேருந்து 45வது வரைக்கும் இருக்கிற அந்த 13 அத்தியாயங்களுக்குள்ள என்ன ஒரு கதாசாரம், என்ன ஒரு கதை இருக்கோ அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் இந்த சிசுபாலவதம். அதாவது ராஜசூய யஜ்யத்தில் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் யுதிஷ்டிரன். அவனுக்கு அவன் வந்து முதல்ல வந்து பண்ணக்கூடிய அந்த அந்த அக்ர பூஜா, அக்ரிம பூஜா ஆதியில் பண்ணக்கூடிய அந்த முதல் நமஸ்காரம், முதல் வணக்கம், அது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து உண்டாருது. எல்லாரும் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் அதுக்கு உகுந்தவர் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதை கேட்டுருந்த சிசுபாலன் அவனுக்கு வந்து அது பிடிக்கலை. அதனால் அவரை வந்து கிருஷ்ணரை வந்து திட்ட ஆரம்பித்தான். திட்டே இருக்கும்போது மற்றவா எல்லாருக்கும் கோவம் வந்து எல்லாருமே வந்து ஆயுதத்தை எடுக்கிறா. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சக்ராயுதத்தை வச்சுட்டு அவனை சம்ஹாரம் பண்ணுறார். அதுதான் வந்து இந்த சிசுபாலஸ்ய வதா, சிசுபாலனுடைய வதம். அந்த வதம் அதிகிருத்திய லிகிதம் மகாகாவியம் சிசுபால வதம், சரியா? லக்ஷணையா அது தத் வர்ணன வத வர்ணனத்தை குறித்து இருக்கிற காவியம்ங்கிறதுனால இதுக்கு வந்து சிசுபால வதம்னு பேர். இந்த காவியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் வந்து 20 சர்க்கம் இருக்குது. ரொம்ப பெரிய காவியம் தான் இது. நமக்கு வந்து போர்ஷன்ஸில் இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கம். இந்த ஃபஸ்ட்டு சர்க்கத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ கிருஷ்ணனானவர் துவாரகாபுரியில் இருந்துட்டுருக்கார். அவரை வந்து பார்க்குறதுக்கோசரம் ஆகாச மார்க்கத்தில் நாரதர் வந்து வரார். நாரதர் எதுக்கு வரார் அப்படின்னா, இந்திரனுடைய சந்தேகத்தை எடுத்துகிட்டு வரார். என்ன சந்தேகம் அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் வந்து த்ரேதாயுகத்தில் ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ணேளோ, அவனுடைய ஒரு கொடுமை தாங்காமல் வதிச்சேளோ, அதே மாதிரி இந்த யுகத்தில் நீங்கள் ஏற்கனவே கம்சனை வதிச்சாச்சு, இப்போ வந்து சிசுபாலன் பாக்கி இருக்கான். அந்த சிசுபாலன் வந்து பண்ணுற அந்நியாயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதனால் அவனையும் நீங்கள் வந்து கொன்னுடணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்கிறதுக்கு இந்திரன் வந்து நாரதரை அனுப்புகிறான். அங்கேருந்து நாரதரானவர் பூமிக்கு இறங்கி வரார். அந்த இறங்கி வந்து இந்த சந்தேகத்தை கொடுத்துட்டும் போயிடுறார். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சர்க்கத்தில் இருக்கிற சாராம்சம். இதில் ஃபஸ்ட்டு சர்க்கத்தில் அவர் எப்படி இறங்கி வரார், எல்லா 10 ஸ்லோகமாக வர்றன பிரிய போகிறது. இதுதான் இதனுடைய கதா சாரம். ஸ்ரீயப்பதி ஸ்ரீமதி சாசித்தும் ஜகத் ஜகன்னிவாசோ வசுதேவ சத்மனி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத் ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் அரிஹி. ஸோ வந்து நமக்கு வந்து போன கிளாஸை நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து சிசுபாலவதம் காவியத்தினுடைய முதல் ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம். மங்களம்ங்கிறதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காவியத்துலேயும் நாட்டகத்துலேயும் பார்த்தேள் அப்படின்னா, மங்களம்ங்கிறது ஒரு இட் இஸ் பிகம் அ கஸ்டமரி. அது எப்படின்னா, மங்களம் எழுதினா சமாப்தி அந்த புஸ்தகத்துக்கு நிச்சயமாக இருக்கும். மங்களாபாவே சமாப்தி அபாவக அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. மங்களம் வந்து சொல்லாமல் எழுதிட்டா அப்படின்னா அந்த புஸ்தகத்துக்கு வந்து அது புஸ்தகம் வந்து பூர்த்தி பண்ண முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு விக்னம் வந்துடும் அப்படின்னுட்டு மங்களம் செய்வா. இது வந்து பை ப்ராக்டிஸ் வந்துட்டுருக்கு ஆதிகாலத்துலேருந்து. அது ஒன்று. இன்னொன்று வந்து, நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஆதி முதல்ல அந்த மங்களம் நமஸ்காரம், தேவதாக்கு வந்து நமஸ்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சில கவிகள் வந்து அந்த மங்களத்தை பலவிதமாக எழுதுவா. இன்னும் அந்த தனக்கு பிடிச்ச இஷ்ட தேவதைக்கு நமஸ்காரம்னு சொல்லுவா. சில பேர் வந்து ஒரு வார்த்தையில் ஒரு வர்ணத்தில் அந்த மங்களத்தை சொல்லிட்டு போயிடுவா. இப்போ நீங்கள் இதை பார்த்தேன்னா மங்களம்னு இதில் வந்து தனியாக போடலை அவர். இப்போ நீங்கள் ரகுவம்சம்லாம் பார்த்தேன்னா, வாகர்த்தாவைவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு ஆரம்பிச்சிருப்பார் எடுத்த உடனே. இந்த மாதிரி நீங்கள் நாடகம் தன்யா கேயம் ஸ்திதாதே சிரசி அப்படின்னுட்டு சிவனுக்கு நமஸ்காரம், சாகுந்தலம் எடுத்துட்டேன்னா ஏகேஸ்வர்யே ஸ்திதே அபி அப்படின்னுட்டு சிவனுக்கு நமஸ்காரம் சொல்லியிருப்பா. இங்கே வந்து நமஸ்கார ரூபகமாக ஃபஸ்ட்டு
மங்கள ஸ்லோகம் போடாமல் வெறும் அந்த ஸ்ரீங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கோ, அந்த ஸ்ரீ மூலமாக அந்த ஒரு ஒரு தேவதாவினுடைய பெயரை குறிக்கிற மாதிரி கவி எழுதியிருக்கார். சரியா? ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, ஸ்ரீயப்பதிஹி ஸ்ரீமதி சாசித்தும் ஜகன் ஜகன் நிவாசோ வசுதேவ சத்மனி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத்து ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ஹரிஹி. அதாவது நீங்கள் எந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் எந்த ஸ்லோகம் படித்தாலும், அது நாட்டகமாக இருந்தாலும் சரி காவியமாக இருந்தாலும் சரி, அதனுடைய பிரதான சென்டென்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? மெயின் சென்டென்ஸ் ஆஃப் த ஸ்லோகம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஹி முனிம் ததர்ஷ, இதுதான் வந்து மெயின் சென்டென்ஸ். ஹரியான விஷ்ணுவானவர் முனிம் முனிவரை ததர்ஷ, ததர்ஷங்கிறது உங்களுக்கு லிட்டில் காரம் பார்த்தார் அப்படின்னு போய் முடியும். அதுக்கப்புறம் அதில் அந்த ஸ்லோகத்தில் வந்து இன் ஜென்ரல் அதில் இருக்கிறதெல்லாம் இதர் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு அப்ஜெக்டிவாக வரும், இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டுக்கு அப்ஜெக்டிவாக வரும். சரியா? நீங்கள் வந்து மெயினாக புரிஞ்சுக்கிறது இப்படி தான், ஹரிஹி முனிம் ததர்ஷ, இது மெயின் சென்டென்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து அன்வயம்னு சொல்லுவோம், ஸ்லோகத்துலேருந்து நம்ம வந்து அதை ப்ரோஸ் ஃபார்மில் படிக்கிறதுக்கு, ஏன்னா ஸ்லோகத்தில் வந்து இதுக்கப்புறம் இது வரணுங்கிறதுலாம் ரூல் இல்லை, அந்த மீட்டருக்குள்ளே வரணுங்கிறது தான் ரூலு. ஸோ நம்ம ஆனால் பிரித்து நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு அர்த்தஸ்புரணத்துக்கோசரம் அதில் நம்ம அன்வயம்னு ஒன்று சொல்லியிருப்போம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் இது சொல்கிறேன் நான். ஸ்ரீயப்பதிஹி ஜகன் நிவாசக ஜகத்து சாசித்தும் ஸ்ரீமதி வசுதேவ சத்மனி வசன்னு அம்பராத்து அவதரந்தம் ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ததர்ஷ, இதுதான் இதனுடைய அன்வயம். சரியா? ஸோ வந்து இப்போ என்ன விஷயம் என்ன இங்கே அப்படின்னா, இப்போ வந்து குருக்ஷேத்திர போர் நடக்க போகிறது, அது இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ராஜசூய யாகத்தில் தான் அந்த சிசுபாலனை வதைக்க போகிறா. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாதுங்கிறது இல்லை, பட் தேவர்கள் வந்து இந்த நாரதரை வந்து கீழே அனுப்புகிறார். எதுக்கோசரம் அப்படின்னா, இந்த கிருஷ்ணரை பார்த்து உங்களுடைய அவதாரமானது நீங்கள் எப்படி கம்சனை கொன்னீளோ அதே மாதிரி இந்த சிசுபாலனையும் நீங்கள் கொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோசரம் அந்த தேவர்களினுடைய மெசேஜை வந்து எடுத்துண்டு சந்தேகத்தை எடுத்துண்டு இந்த நாரதரானவர் ஆகாசத்திலேருந்து இறங்குறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிற விஷயம். அப்படிப்பட்ட ஆகாசத்திலேருந்து இறங்கி கொண்டிருக்கின்ற அந்த நாரதரை ஹரிஹி இந்த ஹரியானவர் பார்த்தார், அதான் இங்கே விஷயம். சரியா? அந்த ஹரிஹி ஆனவர் ஹரிஹி ஹரிஹி முனிம் ததர்ஷ, அந்த ஹரியானவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஸ்ரீயப் பதிஹி ஸ்ரீயான லக்ஷ்மியினுடைய பதிஹி ஹரிஹி. சரியா? அதுக்கப்புறம் என்ன, ஜகன் நிவாசக, அதான் ஜகதாம் நிவாசக, இந்த ஜகத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கின்ற ஹரிஹி. சரியா? ஜகத்துக்கு ஜகன் நிவாசக அப்படின்னா ஜகதாம் ஆதாரகன்னு அர்த்தம், இந்த உலகத்தினுடைய ஆதாரபூதமாக இருக்கின்ற அந்த ஹரிஹி. ஆதாரம்னா என்னது? இப்போ வந்து இந்த மேஜை இருக்குது, மேஜங்கிறது மேஜை மேலே நான் புஸ்தகம் வச்சுருக்கேன், மேஜங்கிறது ஆதாரம், அதுக்கு மேலே இருக்கிற புஸ்தகங்கிறது ஆதேயம், ஆதாரங்கிறது கீழே தாங்கிறது, ஆதேயம்ங்கிறது மேலே இருக்கிற பொருள். சரியா? ஸோ வந்து இங்கே வந்து ஆதாரம் அப்படிங்கிறது இந்த மகாவிஷ்ணு, அவர்கிட்ட ஆதேயமாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த பூரா ஜகத்துமே அவரை வந்து ஆதாரமாக வச்சுட்டுருக்கு அப்படின்னா, அவர் தாங்கி கொண்டு இருக்கின்றார் இந்த ஜகத்தை. ஏன் அப்படின்னா, அவருடைய குக்ஷிஸ்த அகில புவனம் இது யாவது, அவருடைய குக்ஷி குக்ஷினா வயறு, அவர் அந்த வயத்து பாகத்திலே இந்த ஃபுல்லாக உலகத்தையும் அடக்கி கொண்டவர் அந்த மகாவிஷ்ணு. அப்படி ஜகன் நிவாசக, இந்த ஜகத்துக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஹரிஹி, மேலும் அந்த ஹரிஹி எப்படி, ஸ்ரீயப் பதிஹி லக்ஷ்மியனுடைய பதிஹி, என்ன பண்ணார் அப்படிப்பட்ட ஹரிஹி, என்ன பண்ணார், முனிம் ததர்ஷ முனிவரை பார்த்தார். மேலும் என்ன, எதுக்கு வந்து என்ன பண்ணுறார் அந்த ஹரி அப்படின்னா, ஜகத்
சாசித்தும் இந்த உலகத்தை சாசனம், சாசனம்னா காப்பாற்றுவது, ரூல் பண்ணுறது, அதுக்கோசரம் ரக்ஷணை பண்ணுறதுக்கோசரம், ரக்ஷித்தும்னு அர்த்தம், அதுக்கோசரம் என்ன பண்ணுறார், ஸ்ரீமதி வசுதேவ சத்மணி. ஸ்ரீமதி அப்படின்னா ஸ்ரீனா லக்ஷ்மி, ஸ்ரீமதி அப்படின்னா லக்ஷ்மி இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த வசுதேவரனுடைய சத்மணி, சத்மணினா வீட்டில், சரியா? வசுதேவஹா அப்படிங்கிறது கிருஷ்ணருனுடைய அப்பா. அந்த வசுதேவரனுடைய வசுதேவஸ்தி அபத்தியம் புமான் வாசுதேவகான்னு கிருஷ்ணருக்கு பேர், சரியா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஜகத் நிகா நிவாசக, ஜகத்துக்கு ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கின்ற சஹஹரிஹி மேலும் என்ன பண்ணுறார், ஜகத் சாசித்தும், ஜகத் இந்த உலகத்தை சாசித்தும், ரக்ஷித்தும் காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணார், வசுதேவ சத்மணி வசன்னு, வசுதேவரனுடைய வீட்டில் வசித்து கொண்டு வசுதேவருடைய வீடு எப்படி இருக்குது, ஸ்ரீமதி வசுதேவ சத்மணி அப்படின்னா ஸ்ரீயானவள் எந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றாளோ. ஸ்ரீயானவள் ஏன் வசுதேவரனுடைய சத்மனை வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, எங்கே கிருஷ்ணர் இருக்காளோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பார், எங்கே விஷ்ணு இருக்காளோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாள். நீங்கள் வந்து ராமாவதாரம் எடுத்துட்டேன்னா சீதையாக ராமனோட இருந்தா, கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டேன்னா ருக்மிணி ஸ்வரூபமாக அந்த கிருஷ்ணரோட இருந்தார். ஸோ அப்படி ஸ்ரீமதி வசுதேவ சத்மணி வசன்னு இருந்து கொண்டு, அதுக்கப்புறம் என்ன, அம்பராத்து அவதரந்தம். ஸோ முனிம் ததர்ஷ அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ஹரிஹிக்கு எல்லா அப்ஜெக்டிவும் பார்த்தோம். ஹரியானவர் என்ன, ஸ்ரீயப்பதிஹி ஜெகன் நிவாசக, இது ரெண்டும் அப்ஜெக்டிவாக பார்த்தோம். இப்போ முனிம் ததர்ஷ, முனிவரை பார்த்தார், அந்த முனிவர் யாரு, நாரதா, அந்த நாரதரை பார்த்தார். அந்த நாரதரானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவதர அம்பராத்து அவதரந்தம் முனிம் ததர்ஷ, அம்பரக அப்படின்னா ஆகாசம், அம்பரம்னா அம்பராத்து ஆகாசத்திலிருந்து, அவதரந்தம் இறங்கி கொண்டிருக்கின்ற முனிம் ததர்ஷ, முனிவரை பார்த்தார். வேற என்ன அந்த முனிவருக்கு அப்ஜெக்டிவ், ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ததர்ஷ. ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பஸ்ய ஹிரண்யஸ்ய கர்ப்பகா ஹிரண்ய கர்ப்பகா, அதான் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய அங்காத்து உத்பவம்ங்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பாங்க புவம், அதாவது பிரம்மாவினுடைய தொடையிலேந்து வந்தவர் நாரதர். அவருடைய அங்குஷ்டம் தம் இருக்கு பாருங்கோ, அதுலேருந்து வரவன் தான் தக்ஷன். உத்சங்காத்து நாரதா ஜக்னே தக்ஷா அங்குஷ்டாத்து ஸ்வயம்புவா, ஸ்வயம்புகு அப்படின்னாலே உங்களுக்கு பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய உற்சங்காத்து தொடையிலிருந்து உண்டானதின் காரணத்தினால் தனுஜா, தனுஜனானாலே உங்களுக்கு என்ன, தனுலான சரீரம் அர்த்தம், உடம்புலேந்து உண்டானதுனால பிரம்மாவினுடைய புத்திரர் நாரதர், இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் சஹ ஹரிஹி ததர்ஷ பார்த்தார், சரியா? கிளியரா இருக்கா? ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்ரீயப்பதிஹி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விஷ்ணுவுக்கு போகிறது, ஸ்ரீயினுடைய பதி, லக்ஷ்மியினுடைய பதியானவர். ஸ்ரீமதி அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்ரீஹி அஸ்தி அஸ்மின், அந்த ருக்மிணிக்கு போகிறது, அந்த ருக்மிணியோட வசுதேவ சத்மணியில் இருந்துட்டுருக்கார் இந்த கிருஷ்ணரானவர். ஸோ ஸ்ரீமதி வசுதேவ சத்மணி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஷாசித்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷாஸுங்கிறது தாத்து, துமுன் பிரத்யாந்தம் அங்கே. ஜகத்து அப்படிங்கிறது ஜகத் ஜகதி ஜகந்தின்னு சப்தம். அதுக்கப்புறம் ஜெகன் நிவாசக தான் உங்களுக்கு சொன்னேன், ஜெகதாம் நிவாசக, ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த அந்த ஹரியானவர். அதுக்கப்புறம் வசுதேவகா சொல்லியாச்சு, வசன்னு இருந்து கொண்டு, அந்த வசுங்கிறது தாத்து சத்ரு பிரத்யம் அங்கே. ததர்ஷங்கிறது உங்களுக்கு திருஷுங்கிறது தாத்து லிட்டு லகாரம், சரியா? அந்த அவதரந்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு அம்பராத்து அவதரந்தம் ஹிரண்ய கர்ப்பாங்க புவம் எல்லாம் அந்த முனிமுக்கு போகும், எல்லாம் த்வித்யா விபக்தியில இருக்கு. அவர் அப்படிப்பட்ட முனிவரை சஹ ஹரிஹி ததர்ஷ அப்படின்னு கொண்டு போய் முடியும். இங்க வந்து நீங்க வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து
ஜகத் ஜகத்துன்னு அங்கே ஸ்பேஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு கான்சனண்ட் வந்திருக்கு. அது வந்து சப்தாலங்காரம், உங்களுக்கு வந்து அனுப்ரா இது மாதிரி வரும், அனுப்ராசம் மாதிரி வரும். அர்த்தாலங்காரம் பார்த்தேன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது அதிகாலங்காரம்னு ஒரு அலங்காரம். அதிகாலங்காரம்ங்கிறது என்னென்னா, ஆதார ஆதேயோகோ அனுரூப்பிய அபாவா அதிகா மதா. அதாவது ஜகன் நிவாசஸ்ய ஜகத் ஏகதேச நிவாசித்வம் இது விரோதா. அதாவது ஜகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற ஒருவர் ஜகத்தில் இருக்கின்ற ஒரு துளியூண்டு வசுதேவர் வீட்டில் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அர்த்தாலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அதிகாலங்காரம்ங்கிறது ஒன்று அங்கே வந்துடும். சரியா இருக்கா? இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்லாக இந்த சர்க்கம் பூராவே அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விருத்தம்னு பார்த்தேன்னா வம்சஸ்தம்னு ஒரு விருத்தம். ஜதௌ தூ வம்சஸ்தம் உதீரிதம் ஜரௌ, நீங்கள் அது போட்டுக்கலாம். ஜ த ஜரன்னு வரும், எல்லாம் போட்டேன்லாம். அந்த கதம் திரஷ்சீனம் என்ன அங்க ஆகாசத்திலிருந்து இறங்கி இறங்குன்ற அந்த அம்பராத்து அவதரந்தம் ஹிரண்யாங்கபுவம் முனிம் ததர்ஷ அப்படின்னு போட்டுட்டார். முனிம் ததர்ஷன்னு போட்டுட்டு முனியை பார்த்தார் இவர் அப்படின்னா, பார்த்தாருங்கிறது கவி உக்தியாக இருக்கணும். பிகாஸ் பார்த்துட்டார் முனியை அப்படின்னா அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் எதுக்கு இல்லையா? ஆனால் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஒரு விஸ்மயம். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இது ஆகாசத்துலேருந்து ஏதோ ஒன்று இறங்கின்னு இருக்கே அது வந்து என்ன அப்படிங்கிற ஒரு விஸ்மயம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கதம் திரஷ்சீனம் அனூறு சாரதேகே பிரசித்தமூர்த்வ ஜ்வலனம் ஹவிர்புஜா பதத்யதோதாம விசாரி சர்வதா கிமேததித்யாக்குலம் ஈக்ஷிதம் ஜனைஹி. ஜனைஹி ஈக்ஷிதம், ஜனங்களினால் பார்க்கப்பட்டது என்னது? இத்தியாக்குலம், இவ்வாறாக என்னடா இது அப்படின்னு ஒரு ஆகுலம் ஈக்ஷிதம் முனிம் ததர்ஷ. ஏதத் கிம் இது ஜனைஹி ஆகுலம் ஈக்ஷிதம் முனிம் ததர்ஷ. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஆச்சரியத்தோட இது என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அதிர்ச்சியோட அவள் வந்து பார்க்குறா. பார்த்துட்டும் அவளுடைய அசம்ஷன் என்ன, இது என்னவாக இருக்கும்னு யூகிச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். கதம் திரஷ்சீனம் அனூறு சாரதேகே, அனூறு சாரதேகே கதம் திரஷ்சீனம் அப்படின்னா அனூறு அப்படின்னாலே அவித்தியமான ஊரு எஸ்ய சக அனூருஹு. அதாவது கஷ்யப்பருக்கு கஷ்யப்பரனுடைய ரெண்டு பத்னி இருந்தா கத்ரு வினதேன்னுட்டு. கத்ருக்கு பிறந்ததெல்லாம் சர்ப்பங்கள், வினதைக்கு பிறந்தது வந்து கருடனும் இன்னொரு அனூருங்கிறது இன்னொரு குழந்தை. அதாவது அந்த அந்த கத்ருக்கு வந்து எல்லாம் சர்ப்பங்களாக பிறந்தது, அவைகள் சீக்கிரம் பிறந்துடுத்து. ஆனால் இவளுக்கு பிறந்த இந்த ரெண்டு பட்சிகளும் அவைகள் வந்து அந்த அண்டம் அந்த முட்டையாகவே இருக்குது, எக்கு ஃபார்ம்லேயே இருக்குது. அவைகள் வெளில வரலங்கிற ஒரு ஆதங்கத்தில், தனக்கு குழந்தைகள் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கத்தில் உடச்சு விட்றான். அப்படி வந்து பாதி தான் அது வந்து க்ரோ ஆகிருக்கு அந்த சிக்கு அந்த பறவை பட்சி. அதனால் அவைகள் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகாததுனால அனூறு அவைகளுக்கு ஊருங்கிறது தொடை இல்லாதவைகள். அதனால் அனூறு அப்படின்னு அதுக்கு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த அந்த அனூறு தான் அருணன்னுவா. அது வந்து யார் அப்படின்னா சூரியனுடைய சாரதி. சாரதினா தேரோட்டி. அந்த கதம் திரஷ்சீனம் அனூறு சாரதேகே கதம் திரஷ்சீனம். ஸோ அனூறு அனூறு அப்படிங்கிறது அந்த அந்த கஷ்யப்பனுடைய புள்ள. அந்த அனூருஹு சஹ சாரதிஹி எஸ்ய தஸ்ய அனூறு சாரதேகே. அந்த அனூறுவானவன் யாருடைய ஒரு சாரதியாக இருக்கின்றானோ, யாருக்கு சாரதி? சூரியனுக்கு. ஸோ அந்த அனூறு சாரதேகேங்கிறது உங்களுக்கு பகுவிரிகி மூலமாக
சூரியனுக்கு போகிறது அப்ஜெக்டிவாக விஷயம், சூரியனை குறிக்கிறது அப்ஜெக்டிவாக போல, சூரியனை குறிக்கிறது. அனூறு சாரதேகே கதம் திரஷ்டீனம். சரி, இப்போ ஆகாசத்துலேருந்து ஏதோ ஒன்று இறங்கிறது, அது வந்து பெரிய ஒரு ஒரு அக்னி புழம்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு பார்க்கறதுக்கு பார்த்த உடனே அவளுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆகாசத்தில் ஏதோ ஒன்று பளபளன்னு இவ்வளோ ஒரு ஜாஜ்வல்யமாக இருந்ததுன்னா, நமக்கு முதல்ல பார்க்குறவாளுக்கு மனுஷாளுக்கு என்ன தோணும், அது ஒரு சூரியன்னு தோணும். சரியா? ஸோ அந்த சூரியனானவனுக்கு, ஆனால் அந்த சூரியனுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து திரஷ்சீனம் கதம் அப்படின்னா, அதுக்கு வந்து சூரியன் வந்து இப்படி இறங்காதோனும், சூரிய ஒளி இப்படி இறங்கும், எல்லா பக்கமும் வரும், ஸ்ப்ரெட் ஆகும், அதனுடைய கிரணங்கள் விரிஞ்சி இருக்கும். ஸோ அதனால் திரச்சீனம் அப்படிங்கிறது நீங்கள் ஹாரிசான்டல்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஆப்ளிக், எல்லா பக்கமும் விரிஞ்சி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது அது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, ஹவிர் புஜா ஊர்த்வஜலனம் பிரசித்தம். சரி, இன்னொன்று என்ன, இவ்வளோ ஒரு பிழம்பு மாதிரி இருக்கே, வேறு என்ன இருக்கிற பிரசக்தி இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவிர் புஜா, ஹவிர் புஜகாங்கிறது உங்களுக்கு அக்னி, ஹவிஸை வந்து தன்னுடைய சாப்பாடாக வச்சுட்டுருக்கிறது அக்னி. ஏன்னா ஹோமத்தில் என்ன போட்டு வளர்க்குறாள், என்ன போடுறாளோ அதை வந்து சாப்பிட்றதுனால ஹவிர் புஜகாங்கிற பேர் அக்னிக்கு. ஸோ அந்த ஹவிர் புஜக, அந்த ஹவிர் புக்கு புஜக, அந்த அக்னியினுடைய அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த அக்னிக்கு பார்த்தீங்கன்னா ஊர்துவ ஜலனம், நீங்கள் எப்படி திருப்பி வச்சுட்டாலும் மேலுகா தான் எரியும் அக்னி. ஸோ அதனால் அது என்னென்னா ஊர்துவ ஜலனம் பிரசித்தம், இட்ஸ் பாப்புலர்லி நோன் ஃபார், அதனோடய லைட்டு வந்து அந்த இது வந்து வெளிச்சம் வந்து மேல் நோக்கி தான் எரியும் அப்படிங்கிறதுனால அதுவும் கிடையாது. ஆனால் இப்போ தெரிகிற இந்த பிழம்பானது எப்படி இருக்குது அப்படின்னா, சர்வதக விசாரி தாம அதக பததி, எல்லா பக்கத்துலேயும் விசாரிங்கிறது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். சர்வதக விசாரி பரவிகின்ற இருக்கின்ற தாம, தாமங்கிறதுக்கு உங்களுக்கு பலவிதமான அர்த்தம் இருக்குது, தேகம்னு அர்த்தம் இருக்குது, கிரகம்னு அர்த்தம் இருக்குது, பிரபாவம்னு அர்த்தம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பிரபாவம்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஒளின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தேகம்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்காது ஒன்றும். ஸோ வந்து என்னென்னா, சர்வதக விசாரி தாம, எல்லா பக்கத்துலேயும் பரவி இருக்கின்ற அந்த ஒளியானது, அதக பததி, அது வந்து கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு. சரியா? இதை பார்த்துட்டு ஜனைகி கிமே தத்து இது ஆகுலம் ஈக்ஷிதம், இது என்னது இது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட ஜனங்களால் பார்க்கப்பட்டது இந்த இது. புரியுறதா உங்களுக்கு? சரியா இருக்கா? ஆ, இங்கே வந்து நீங்கள் பார்த்தேன்னா அலங்காரம் பார்த்தேன்னா வந்து இங்கே வெதிரேக அலங்காரம், வெதிரேக அலங்காரமே உங்களுக்கு. ஆ, வெத்திரேக அலங்காரம் என்ன, வெத்திரேக அலங்காரத்துக்கோட லட்சணம் என்ன அப்படின்னா, உபமானத்தை விட உபமேயம் வசதியா இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது வெத்திரேக அலங்காரம். இங்க வந்து உங்களுக்கு வந்து உபமேயம் எது, இந்த தாம, அதை தான் வர்ணிக்கிறோம். அந்த தாமத்தை விட அதுக்கு வந்து உபமானமாக கோடிட்டுறது எது, ஒன்று அக்னி, இன்னொன்று வந்து சூரியன். சூரியனுக்கு, சூரியனும் அக்னியும், அக்னியானது மேல் நோக்கி இதுவாருது, லைட்டை காமிக்கிறது, சூரியனானது எல்லா ஒரு மாதிரி ஹாரிசான்டலாக அந்த ஆப்ளிக்குன்னு வேலை திரச்சீனமாக இருக்குது. ஆனால் இந்த ஒளி இருக்குது பாருங்கோ, இது சர்வதக விசாரி, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால, உபமானத்தை விட இங்கே வர்ணிக்கப்படுகின்ற இந்த உபமேய சப்தமான தாமங்கிறது வசதியாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வெத்திரேக அலங்காரம். ஆமாம், இந்த வருஷம் இருக்கு. நன்னாதான் படிக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு ரெக்கார்டிங்க? இதை விட சுமாரா படிக்கிறவாளா எங்ககிட்ட வந்திருக்கா? நீங்க நல்லாவே படிக்கிறீங்க. நான் படிச்சே பார்க்கவே தொட்டே பார்க்கல ஸ்லோகத்தை. இது சரியா இருக்கா மாமி?